கை வைக்கிறேன்னு சொல்லி சேகர்பாபு அவர்கள் சொன்னார். கை வைப்பதற்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வச்சு பாருங்கள், அப்போ தானே தெரியும் பிஜேபினா என்னென்னு. அதுதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தைரியம் இருந்தால் வைப்பாருன்னு தோணுது, பார்ப்போம். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சொல்லிட்டோம், தைரியம் இருந்தால் கோர்ட்டுக்கு போங்க. நம்முடைய சேகர்பாபு அவர்கள் இன்றைக்கி காலையில் ஒரு பேட்டி கொடுத்ததை யாரோ நம்பர் ஒருத்தர் சொன்னார். இந்த மாதிரி பிஜேபி வந்து நிறையா குற்றம் சுமத்துகிறாங்க, பிஜேபி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். தொட்டு பார்க்கட்டும், தொட்டு பார்க்கட்டும். 17 ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்கோம், மோடிஜி டெல்லியில் இருக்காரு, தொடுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், தொட்டு பார்க்கட்டும். ஏன்னா சேகர்பாபு அவர்களுக்கு சரியாக தெரியாது, ஒரு ஹார்பர் தொகுதியிலேருந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்கார். இந்த கட்சி 11.5 கோடி பேர் மெம்பர்ஷிப் வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கோம், 17 ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்கும். அதே போல் செந்தில் பாஜியோ பாலாஜியோ சேகர்பாபு அவர்களோ ஒரு தொகுதியோட ராஜான்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கான், தொட்டு பார்க்கட்டும். அவங்களுக்கு என்ன தெரியல, மோடிஜி யாருன்னு தெரியல, பிஜேபி பற்றி என்னன்னு தெரியல. ஊழல் செய்தால் தட்டி கேட்போம், இதுக்கு மிரட்ட ஆரம்பித்தாங்கன்னா மிரட்டுங்க. அதே போல் சமூக வலைதளத்தில் யார் யாரையோ கைது செய்கிறாங்க, பிஜேபியில் இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகள் ஆபாசமாக பேசுனாங்க அப்படிங்கிறக்கு எவிடன்ஸு ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து, அதை வந்து டிஎம்கேனுடைய ஐடி விங் தலைவர் வந்து தட்டி கொடுத்து ஃபோட்டோ எடுத்து பேருக்கு வந்து கட்சி விட்டு நிற்கிறார். இன்றைக்கி வரும்பொழுது பார்த்தேன், நான் வீட்டுக்கு தீபாவளி ஸ்வீட் வாங்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம ஊர் கடையில் இருக்கிற ஒரு சாதாரண அண்ணன் கடைக்கு போய், அண்ணா ஸ்வீட் கொடுங்கண்ணா 1/2 கிலோன்னு கேட்டேன். அவர்கிட்ட கேட்டால் எவ்வளோ நான் டேர்ன் ஓவர் பண்ணுறீங்க அப்படின்னு. தம்பி, நான் ஒரு நாளைக்கு ஒரு 3000 ரூபா டேர்ன் ஓவர் பண்ணுவேன் அப்படின்னு. அதே நேரத்தில் நம்முடைய போக்குவரத்து துறையினுடைய அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து 100 கோடி ரூபாய்க்கு மேலே எந்த கம்பெனி டேர்ன் ஓவர் பண்ணுதோ அங்கே தான் நாங்கள் தீபாவளி ஸ்வீட் வாங்குவோம்னு சொல்லி சொல்கிறார். நிச்சயமாக ராஜகண்ணப்பன் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய மனைவியோ நம்முடைய அருமை சகோதரியோ யாருமே கூட ஒரு கடையில் போய் ஸ்வீட்டு வாங்கும்பொழுது நீ 100 கோடியா 200 கோடியா 300 கோடியான்னு கேட்க மாட்டாங்க. 100 கோடின்னு யார் கேட்பாங்கன்னா, கார்பரேட் பாலிட்டிக்ஸ் யார் நடத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் கேட்பாங்க. அதனால் நிச்சயமாக இந்த தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எதற்காக தீபாவளி பண்டிகைகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு ஸ்வீட்டு கொடுப்பதற்கு 100 கோடிக்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனியில் தான் ஸ்வீட்டு வாங்கணும்னு சொல்கிற காரணம் என்ன? கரப்ஷனா, பல்க் கமிஷனா, இல்லை கட்டு மணியா என்பதை முதலமைச்சர் அவர்கள் இதற்கு மேலேயும் கூட மௌனம் சாதிக்கக்கூடாது. தொடர்ச்சியாக புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சரின் மீது புகார் வைத்து சில விஷயத்தை தெளிவுபடுத்தினோம். நண்பர்கள் வந்து நீங்களும் சில கட்டுரைகள் எழுதியிருக்கீங்க, முதல் முறையாக நிறைய கட்டுரைகள் வருது, இந்த கட்டு மணி கமிஷன் மணி இந்த மாதிரி கரப்ஷன்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னு. இன்னும் வந்து நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மௌனம் காட்பது எதற்காக? அதே போல் நம்முடைய ஆதி திராவிடர் நலத்துறையினுடைய அமைச்சர் திரு கயல்விழி அவர்கள் வந்து அவருடைய வீட்டில் பணி செய்வதற்காக ஹாஸ்டலில் வேலை செய்யக்கூடிய அரசு ஆதி திராவிடர் ஹாஸ்டலில் வேலை செய்யக்கூடிய அரசு உறுப்பினர்களை கொண்டு வந்து ஷிஃப்ட்டு போட்டு வேலை வாங்குறாங்க. இதற்கும் என்ன பதில காணா? என்ன 5 மாதம்தான் ஆச்சு, 5 மாதத்துக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் ஆரம்பிக்குது, ஏன் தமிழகத்தினுடைய முதல்வர் மௌனம் காக்கின்றார் என்பதுதான் இப்போது தமிழக மக்கள் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி. இதுதான் இப்போதைய அரசியல் சூழ்நிலை. மேடம், மத்திய அரசு, உங்களுக்கு தெரியும், நம்முடைய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அவர்கள் வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு, இந்தியாவில் எங்கேயுமே நிலக்கரி தட்டுப்பாடு வராது. அவரே போய் பல நிலக்கரி சுரங்கத்தில் போய் அங்கேருந்து பத்திரிகை நண்பர்களை அழைத்து சென்று எல்லாம் காமிச்சிருக்காங்க. சில இடத்துல நடந்த மலை வெள்ளப்பெருக்குனால 2-3 நாட்கள் தடையானதையும் கூட சரி செய்திருக்கின்றார். ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மின்சாரத்துறை அமைச்சர் வந்து நிலக்கரியை பற்றி பேசுகிறக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே அவர் கிடையாது. ஏன்னா கோல் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க. அதே போல் பவரே பர்ச்சேஸ், 20 ரூபாய்க்கு பர்ச்சேஸே பண்ணலின்னு சொன்ன அரசு 20 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு கதை சொல்கிறாங்க. அதனால் இவர்கள் முறையான இவங்க பண்ணுறது எல்லாமே இந்த ப்ரைவேட் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டுக்கு தான் தமிழ்நாடு டிஎன்இபி போர்டே இருக்குது. டிஎன்இபி போர்டாக இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி அமைச்சர் வச்சுருக்கிறதே தமிழக மக்களுக்கு மின்சாரம் வரணும் அப்படிங்கிறக்காக டிஎன்பி இல்லைங்க மேடம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மின்சாரத்துறை அமைச்சருக்கு கமிஷன் வர்றக்காக ஒரு நிறுவனம் இயங்குதுன்னா டிஎன்இபி. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், வந்த பூஸில் வந்து அணில் மேலே பழிய போட்டார், அந்த அணில்னால தான் கரண்ட் வர மாட்டேது. இப்போ இந்த இந்த வாரில் என்னாச்சுன்னா ஒரு 20 அணில் செத்து போச்சு, அங்கங்கே அந்த அணிலை பிடிச்சி அவர் ட்விட்டரில் போட்டார், இந்த அணில்னால தான் கரண்ட்டு போச்சு, அந்த அணில்னால தான் கரண்ட்டு போச்சுன்னு. கரண்ட்டு போனதுக்கான காரணம் இவர்கள் ப்ரைவேட் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போடுவதற்காக டிஎன்இபியை பயன்படுத்துகிறார்கள் என்பது மட்டும்தான். அதனால் மேடம் அவர்களே, நிச்சயமாக இந்தியாவிலே நிலக்கரி தட்டுப்பாடு கிடையாது. இதை இதே கதையை நீங்கள் கேட்டிங்கன்னா, தடுப்பூசி தட்டுப்பாடு என்று சொன்ன தமிழக அரசு இன்றைக்கி கையிருப்பு மட்டும் 60 லட்சத்திற்கு மேலே வேக்சினேஷன் தடுப்பூசி வச்சுருக்காங்க. அரசியலுக்காக மட்டும்தான் பஞ்சப்பாட்டு பாடுகின்றார்களோ தவிர ஆதாரபூர்வமான அடிப்படையிலே தமிழக அரசு குற்றம் சுமத்துறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் அதற்கு கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எதையோ திருடி போட்டுட்டேன்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சது. இந்த மாதிரி வந்து இன்டர்னல் கம்யூனிகேஷன்
அதை வந்து அண்ணாமலை வந்து திருடி போட்டார் அப்படின்னு. திருட்டை கண்டுபிடிப்பதற்காகத்தான் அந்த டாக்குமெண்ட் ஷேர் செய்யப்பட்டதோ தவிர அதை யாரும் திருடி எல்லாம் போடல. யார் யாருக்கு வந்து நீங்கள் பவர் பே பண்ணியிருக்கீங்க, பவனை பணம் கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் நான் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னேங்கண்ணா, March 2021 September 2021 வரைக்கும் யாருக்கெல்லாம் பணம் பெண்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காரு சிஎஃப்ஓ டேஞ்சிருக்கோம் முந்தானே சாயந்தரம். அதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் ஷேர் பண்ண லிஸ்ட்டில் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்காங்களோ அதற்கு முன்னாடி வேலை செய்யாதவங்க 4% கமிஷன் கொடுக்காதனால வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லா இடத்துலையுமே நடக்குது. இது தமிழக மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும், பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். லஞ்சம் இல்லாமல் இந்த அரசு செயல்படுது, லஞ்சம் இல்லாமல் பெரிய கான்ட்ராக்ட் நடக்குது. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ரேட்டு வைக்காமல் பில்டிங் கிளியரன்ஸ் அப்ரூவல் கொடுக்குறாங்க. லேண்டு கன்வர்ஷன் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரேட்டு வாங்காமல் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் சொல்ல சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்ல சொல்லுங்கள். எந்த அமைச்சராவது இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர், நாம் வந்து கையில் இருக்கக்கூடிய ஆதாரத்தை வைத்து ஒரு ஒரு அமைச்சராக வருகின்றோம். இன்னும் இதே அமைச்சர் வந்து இன்னும் 3 கழித்து பதவியில் இருந்தாருன்னா ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸைஸை பற்றி பேசுவோம். 56 லட்சம் கேஸ் தமிழ்நாட்டில் வருது, 12 சப்ளை பண்ணுறாங்க, நிறுவனத்தினுடைய ஓனர் யார், ஒரு கேஸுக்கு மாதம் மாதம் எவ்வளோ கொடுக்குறாங்க. ஒருவேளை ஒரு பதவியில் இன்னும் 3 தாக்கு பிடிச்சாருன்னா அடுத்து நாம் ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸைஸை கையில் எடுப்போம். நாம் சொல்வது தமிழகம் எண்ணி தாங்காது. ஒரு குடும்பத்தினுடைய வளத்தை பாதுகாப்பதற்காக, ஒரு குடும்பம் நன்றாக இருப்பதற்காக நேர்மையான நாணயமான முறையில் வேலை செய்கிறவங்களை இவங்க தான் ஊழல்வாதிகளாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். எவனோ காலேஜில் படிச்சுட்டு ஸ்கூலில் படிச்சுட்டு கம்பெனி ஆரம்பிக்கலாம், நேர்மையாக தமிழ்நாட்டில் நாம் ஒரு கம்பெனி நடத்தணும்னு வந்தால் சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் அலக்கழிச்சு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 12 கொடு, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 15 கொடுனு கொடுங்கன்னா சாதாரண மனிதன் ஊழல்வாதியாக மாறாமல் என்னாகும்? அப்புறம் அதே மனிதங்கிட்ட வந்து எலெக்ஷன் டைமில் வந்து ஓட்டுக்கு 500 கொடுத்தா என்ன ஆகுங்க? அதனால் நிச்சயமாக இந்த அரசு மாற்று அரசு, நாங்கள் அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா ஊழலை நிறுத்த வேண்டும், கட்டுமணியை நிறுத்தணும். பில் கிளியர் பண்ணுறக்கு 4%, கான்ட்ராக்ட் கொடுக்கறக்கு 15%. மோடிஜி அவர்கள் 4 முன்னாடி சொல்லியிருக்கார், ஊழல் செய்தவர்கள் எங்கே இருந்தாலும் தூக்கி கொண்டு வருவோம் என்று. அது தமிழக அரசுக்கும் பொருந்தும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் பொருந்தும். அதே போல் நம்முடைய சேகர்பாபு அவர்கள் இன்னைக்கு காலையில் ஒரு பேட்டி கொடுத்ததை யாரோ நம்பர் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி பிஜேபி வந்து நிறையா குற்றம் சுமத்துகிறாங்க, பிஜேபி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். தொட்டு பார்க்கட்டும், தொட்டு பார்க்கட்டும். 17 ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்கோம், மோடிஜி டெல்லியில் இருக்கார், தொடுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், தொட்டு பார்க்கட்டும். ஏன்னா சேகர்பாபு அவர்களுக்கு சரியாக தெரியாது, ஒரு ஹார்பர் தொகுதியிலேருந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்கார். இந்த கட்சி 11.5 கோடி பேர் மெம்பர்ஷிப் வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கோம், 17 ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்கும். அதே போல் செந்தில் பாஜியோ பாலாஜியோ சேகர்பாபு அவர்களோ ஒரு தொகுதியோட ராஜான்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கான், தொட்டு பார்க்கட்டும். அவங்களுக்கு என்ன தெரியல, மோடிஜி யாருன்னு தெரியல, பிஜேபி பற்றி என்னன்னு தெரியல. ஊழல் செய்தால் தட்டி கேட்போம், இதுக்கு மிரட்ட ஆரம்பித்தாங்கன்னா மிரட்டுங்க. அதே போல் சமூக வலைதளத்தில் யார் யாரையோ கைது செய்கிறாங்க, பிஜேபியில் இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகள் ஆபாசமாக பேசுனாங்க அப்படிங்கிறக்கு எவிடன்ஸு ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து அதை வந்து டிஎம்கேனுடைய ஐடி விங் தலைவர் வந்து தட்டி கொடுத்து ஃபோட்டோ எடுத்து பேருக்கு வந்து கட்சி விட்டு நிற்கிறார். இதை தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எந்த ஒரு அரசியலில் முதல்ல பெண்ணே வர்றது கிடையாது, எந்த பெண்ணுமே வர்றதில்லை. அப்படி நல்லது செய்ய வேண்டும் என்று வரக்கூடிய பெண்களை ஆபாசமாக அரைகுறையாக தவறாக பேசுகின்றார்கள். அதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது? காவல்துறை நேர்மையான காவல்துறையாக இருந்தால் எல்லாருத்து மேலேயும் சரிசமமாக தானே ஆக்ஷன் எடுக்கணும்னா. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி மேலே கை வச்சா வட்டியும் முதலுமாக திரும்ப கொடுக்கப்படும். அது இப்போவே நான் சொல்லிடுறேன், வட்டியும் முதலுமாக திரும்ப வரும். சாதாரணமாகலாம் வரமாட்டோம், வட்டியும் முதலுமாக தான் கொடுப்போம். அதனால் இப்பொழுதாவது நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் விழித்து கொள்ள வேண்டும். இங்கே சாதாரணமாக அரசியல் பண்ணுறதுக்கெல்லாம் வரல, எங்களுக்கு இழப்பதற்கு ஒன்றும் கிடையாது. மோடிஜியினுடைய முழு உத்தரவு இருக்குது, தமிழ்நாடு பாஜக இப்படித்தான் இயங்க வேண்டும், தமிழக பாஜக தமிழக மக்களுடைய நலனுக்காக இருக்க வேண்டும், கரப்ஷனை எதிர்க்க வேண்டும், அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால் இதை அமைச்சர்களும் புரிந்து கொண்டு அவர்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தையை சரியாக பயன்படுத்துவார்கள் என்று நம்புகின்றோம். இந்த ஒரு தொகுதிக்குள்ளே பாலிடிக்ஸ் பண்ணுறவன்லாம் தயவு செஞ்சு இங்கே வந்து மிரட்டுற வேலை வச்சுக்கூடாது, வட்டி முதலுமாக திரும்ப கொடுக்கப்படும். ஆடிட்டிங் நடத்தட்டும், நான் கொடுத்த லிஸ்ட்டில் இருக்கவங்களுடைய மொபைல் ஃபோன் டவர் எடுத்து அந்த அன்னைக்கு அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு பார்க்கட்டேன். ரெண்டு ரெக்கார்டிங் இருக்குது. இங்கே ஷேர் பண்ணால் என்ன ஆகுன்னா, கஷ்டப்பட்டு அரசு வேலை வாங்கி குக்காக அறுத்து இருக்கவங்களுடைய வேலை போக அவ்வளோதான். இது நம்ம பல அரசில் பார்த்துருக்கோம். அவங்களுக்கு அவ்வளோ இருந்தால் நான் சொன்ன பேரை போட்டிருக்கேன், அவங்க மொபைல் நம்பர் நான் போடல, பேர் எடுத்து அந்த டைமுக்கு எந்த இடத்துல இருந்தாங்கன்னு அவங்க மொபைல் ஃபோன் டவர் எடுத்து கொடுக்கணும், வேலை முடிஞ்சு போச்சு. அதனால் ஆடியோ கான்வர்சேஷனை ரிலீஸ் பண்ண போகிறதில்ல. காரணம் என்னென்னா, அவங்க மேலேயே குற்றம் சுமத்தி ஆஃபீஸில் அவங்க சரியாக சமைக்கல, சரியாக வரல, டைமுக்கு வரலன்னு பொய் சொல்லி அவங்களுக்கு நீக்கத்தான் போகிறாங்க. இது தமிழகத்தில் பல இடத்துல பார்த்துருக்கோம்.
நாங்கள் சொல்வது எல்லாருமே எதிர்கட்சியாக அரசுக்கு சொல்வது நல்ல எதிர்கட்சியாக உங்கள் கூட நிற்கிறோம். நாங்கள் சொல்வதை கேளுங்க, தவறு இருக்கும்போது சொல்லுங்கள், எல்லாம் சரியான பாயிண்ட்டை சொல்கிறோம். அதனால் சும்மா 19 மறுக்காதீங்க, கமிஷனை போட்டு என்குவரி பண்ணுங்கள். அந்த 18-20 பேர் அந்த லிஸ்ட்டில் இருந்தவங்க அந்த அன்னைக்கு எங்கே இருந்தாங்கன்னு மொபைல் ஃபோன் எடுத்து செக் பண்ணி பாருங்கள், சிபிஎஸ்சி எடுத்து கொடுங்க. சிம்பிளான வேலை இது, கயல்வெளி அவர்கள் மறுக்க வேண்டும் என்கின்ற அவசியமே இந்த இஷ்யூவில் இல்லை. அதே போல் செந்தில் பாலாஜி அவர்களுடைய எலக்ட்ரிசிட்டி போர்டு குற்றச்சாட்டு ஃபொரன்சிக் ஆடிட், சிம்பிள் ஃபொரன்சிக் ஆடிட், ஒரே ஃபொரன்சிக் ஆடிட் பண்ணணும். இது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களும் ஃபொரன்சிக் ஆடிட்டில் எக்ஸ்பர்ட் இருக்காங்க. பிஜிஆர் எனர்ஜின்னு கோடிட்டு காட்டியிருக்கேன். அந்த எனர்ஜி என்ன, ஏப்ரல் மாதம் 18 கோர்ட்டில் என்ன நடந்துச்சு, எதற்காக வில்சன் அவர்கள் அதை போய் ஆர்கியூ பண்ணாங்க, அப்போ எலெக்ஷன் நடக்கும்பொழுது டீல் நடந்ததா, இதெல்லாம் பதில் வரும், அவங்க வாயிலேருந்தே வர வைக்கலாம். என்ன டீல் போட்டாங்க, எலெக்ஷன் முடிந்து அரசு ஃபார்மேஷனுக்கு முன்னாடி கோர்ட்டில் என்ன பேசினாங்க, அரசு ஃபார்மேஷன் ஆனதுக்கப்புறம் அதே வில்சன் அவர்கள் மறுபடியும் போய் ஹைகோர்ட்டில் ஜூன் மாதத்தில் ஆஜராக என்ன பேசினார். சிம்பிள் விஷயம், டிஎம்கே ராஜ்யசபா எம்பி வில்சன் அவர்கள் பிஜிஆர் எனர்ஜி கனெக்ட் ஆகிறாரு. பிஜிஆர் எனர்ஜியுடைய பழைய ஹிஸ்ட்ரி 2006 2011 வரைக்கும் காஸ்ட் ஓவர் ரன் எடுத்து பாருங்கள், ப்ராஜெக்ட் ஓவர் ரன் எடுத்து பாருங்கள், அவர்கள் செய்த வேலையை பாருங்கள். எதற்காக இந்த நேரத்தில் 5,000 ஊழல் என்று சொல்கின்றேன், பிஜிஆர் எனர்ஜிக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம் பாருங்கள், எதற்காக பிஜிஆர் எனர்ஜிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்க போகிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது சிக் யூனிட்டை டிஎம்கே கட்சியில் இருக்கிற ஒரு பெரும் தலைவர் யார் பணம் போட்டு ஈக்குவிட்டி போட்டு அதை லாபகரமான ஒரு தொழிலாக மாற்றி டிஎன்இபியிலிருந்து ஒரு புது கான்ட்ராக்டை கொடுக்கறக்கு முயற்சிக்கிறாங்க. இது சிம்பிள் வேலை. நீங்கள் ஜேர்னலிஸ்ட் நண்பர்கள் கொஞ்சம் அந்த ஃபொரன்சிக் ஆடிட் பண்ணிங்கன்னா நீங்களே உண்மையை கண்டுபிடிச்சிருவீங்க, நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. அதனால் இந்த மிரட்டிலாம் பார்க்குற வேலைலாம் விட்டுருங்க, ஒழுங்காக உங்கள் வேலையை பாருங்கள். மிரட்டுற வேலை, கை வைக்கிற வேலை, வட்டி முதலமாக திரும்ப கொடுப்போம். நீங்கள் நன்றி. இவங்கெல்லாம் வந்து ஒன் டைம் ஒண்டர், ஒரு தொகுதிக்குள்ளேருந்து அரசியல் பண்ணுறவங்க. நாங்கள்லாம் வந்து தேசியவாதிகள், தமிழக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று வந்தவர்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் எந்த காரணத்திற்கும் எங்களுடைய அரசியல் பயணத்திலே தனி மனித தாக்குதல், தரைக்குறைவான வார்த்தைகள் எப்பொழுதும் என்னுடைய வாயிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வராது. கை வைக்கிறேன்னு சொல்லி சேகர்பாபு அவர்கள் சொன்னார், கை வைப்பதற்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், வச்சு பாருங்கள், அப்போ தானே தெரியும் பிஜேபினா என்னென்னு. அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், தைரியம் இருந்தால் வைப்பாருன்னு தோணுது, பார்ப்போம். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சொல்லிட்டோம், தைரியம் இருந்தால் கோர்ட்டுக்கு போங்க.